हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। नम्मे इन्नैक्की बॉर्डर सारील एप्डी डिज़ाइन वेक्कलाम, बॉर्डर वच्चा एप्डी डिज़ाइन वेक्कलाम अप्पडिंगिरद पार्क्कलाम। स्टोन लेस एदुवुमे इल्लामल वेक्कलामा? वांग वीडियोक्कुल्ल पोलाम। फर्स्ट वंदु कीळे ओरु नाच्च पोट्टिरुक्कोम इल्लैया, अंद इडत्तुल ओरु तय्यल पोट्टुक्कोंग। अदुक्कप्पुरम इदुक्कु नान पानैक्कु तान वेक्किरेन், अदनाल पानैक्कु सुत्ति तय्यल पोट्टुक्कोंग। तय्यल पोट्टु उल्लिरुंदु वेळियै एडुत्तु विडुंग। கீழையும் தையல் போட்டு மேலையும் தையல் போட்டு உள்ளேருந்து எடுத்து விடணும். அதுக்கப்புறம் இந்த பார்டரை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டு பார்டராக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்டரை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து அதில் மிச்சம் இருக்கிற பாதியில் ரெண்டாக கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிற பாதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். சென்ட்ரா நடுவில் கட் பண்ணணும். இது வந்து சென்ட்ரா நடுவில் கட் பண்ணால் வந்து டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கீழே உள்ளதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிசைனை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெரிய பார்ட்ரு, பெரிய பார்ட்ராக இருக்கிறனால அந்த முதுகுக்கு வர பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி டிசைனாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாடலில் வச்சிங்கன்னா நல்லா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம லேஸு எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள், பின்னாடி முதுகில் இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கு அடுத்து இன்னொரு பார்ட் கட் பண்ணோம்ல, அதை வந்து இதுக்கு மேலே வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து கழுத்தை அடித்து திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வச்சு தைக்கணும். இது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம், ஆனால் கிராண்ட் லுக் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் லேஸ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்டர் மட்டும் வச்சு தான் தைச்சிருக்கேன். நீங்கள் இதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம், லேஸ் ஒர்க் பண்ணலாம், இந்த செயின் மாதிரி வாங்கி அது ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே அந்த பிசுறு தெரியாமல் அதுக்கு மேலேயே வச்சு மிச்சம் இருக்கிற பாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடியிலலாம் வந்து பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சுக்கோங்க. நல்லா நீட்டாக பிசுறு எங்கேயுமே தெரியக்கூடாது, தெரியாமல் மடித்து தைச்சுக்கோங்க. அப்போனா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து பிசுறு தெரிஞ்சால் அது வந்து நல்லா இருக்காது. இப்போது அதுக்கு மேலே இதை வச்சு க்ளோஸ் பண்ணி தைச்சிருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டு கூட மேலே வச்சு அடிக்கிறனால அடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். நீங்கள் ரெண்டையுமே கூட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே வச்சு அடிச்சுக்கலாம். இப்படி அடித்தோம்னா நம்ம அளக்க தேவையில்லை, அப்படியே வச்சு அந்த கரெக்டான சைஸுக்கு நம்ம அப்படியே மடக்கி தைச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக அளந்து தைச்சிட்டு அது மேலே வச்சு அடிக்கணும். இந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில். இப்போது இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த கழுத்துக்கிட்ட வச்சு நம்ம அடிக்கணும். அடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும். பார்டர் பெருசாக இருந்தால் அது வந்து பின்னாடி முதுகுக்கு யாரும் வைக்க மாட்டாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா பார்டரும் வேஸ்ட் ஆகாது, டிசைனும் நல்லா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க. ஒரு வாரத்தில் மடிச்சுட்டு அப்படியே மேலே வச்சு தைச்சி விட்ருங்க. மேலே வச்சு தைச்சிட்டு கீழே வந்து கட் பண்ணி அந்த பிசுரை லைட்டாக மடக்கி உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ நீட்டாயிரும், பிசுரை வெளியே தெரியாது. இதே மாதிரியே தான் அந்த சைடும் தைக்கணும். நல்லா நீட்டாக மடிச்சுக்கோங்க. அந்த பிசுறு அங்கே தெரியுது பாருங்கள், அதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டிங்கன்னா தான் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிசுறு வெளியே வந்துடும். அந்த பிசுறு இருக்குது, அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தைங்க, நல்லா மடக்கி விட்டு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைங்க, கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைடும் தைக்கிறதும் வந்து கரெக்டாக
முக்கால் இன்ச்னா முக்கால் இன்ச்சில் இருக்கணும், அரை இன்ச்னா அரை இன்ச்சில் இருக்கணும், ஒரு இன்ச்னா ஒரு இன்ச்சில் இருக்கணும். இந்த சைடு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு, இங்கிட்டு வந்து ஒரு ஒரு இன்ச்சு அப்படி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எவ்வளோ அளவு இந்த சைடு நம்ம வச்சுருக்கோமோ இதே அளவு தான் அந்த சைடும் மடக்கணும் தைக்கணும். கால் இன்ச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணி கால் இன்ச்சு கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி தைங்க. ஒரு இன்ச்சு இருந்துச்சுனாலும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு போக மிச்சம் ஒரு 1.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா கால் இன்ச்சு கால் இன்ச்சு போக மிச்சம் 1 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா கால் இன்ச்சு கால் இன்ச்சு போக 1/2 இன்ச்சு வரும். ரொம்ப 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். 1.5 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சு அந்த அகலம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் இன்ச்சு இங்கிட்டு கால் இன்ச்சு அங்கிட்டு கால் இன்ச்சு மடக்கினது போக 1 இன்ச்சு வரும். அது நல்லா கரெக்டாக இருக்கும். பிசுறும் வெளியே தெரியாமல் நல்லா நீட்டாக தைச்சிடலாம். 1/2 இன்ச்சுங்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். அதுவும் நல்லா தான் இருக்கும். சிம்பிளாக சின்னதாக வைக்கிறதும் அழகாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். பாருங்கள் இந்த சைடு தைச்சாச்சு. அதே மாதிரி இந்த இந்த சைடும் தைச்சிருங்க. இந்த இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் தொடர்ந்து வீடியோ போடுறது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவாக கூட போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது தைக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோவாகவே போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவாகவே போடுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.